ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே இருக்கேன்னா வந்து பர்மா பாய் ஹோட்டலில் சிக்கன் சாய்ஸில் இருக்கேன். இது எங்கே இருக்குன்னா வந்து ஆர்எஸ்புரத்தில் இருக்குது. இன்னொரு பிரான்ச் வந்து வாவிசி பார்க்கில் இருக்குது. இந்த ஹோட்டலில் வந்து என்ன சிக்னேச்சர் ஃபுட்டுனா பரோட்டா ப்ளஸ் வந்து பெப்பர் சிக்கன், தக்காளி சிக்கன், இது மூணுமே ஃபேமஸ். அதே மாதிரி இந்த சிக்னேச்சர் ஃபுட் எல்லாமே வந்து இன்றைக்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாரோம். அதே மாதிரி ஃபுட் எப்படி இருக்குன்னு செய்கிறாங்கன்னு அதுவும் நான் பெர்மிஷன் கேட்டிருக்கேன். சில கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்காண்டி நான் போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தக்காளி சிக்கன் வந்து இந்த ஹோட்டலோடைய சிக்னேச்சர் ஃபுட். கண்டிப்பாக இது ட்ரை பண்ண போகிறோம். பரோட்டாவோட பார்க்கவே பாருங்கள், அந்த தக்காளி ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸ்லேயே வந்து இந்த கிரேவி பண்ணுறாங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. எந்த ஃபுட் கலரிங் கிடையாது, தக்காளியில் இருக்கிற கலரிங் தான், சில்லி பவுடரில் இருக்கிற கலரிங் அவ்வளோதான். மசாலா பண்றாங்க. பிச்சி போட்டு பெப்பர் சிக்கன் பண்ணிகிட்ருக்காங்க. பாரு, எல்லாமே ஹோம்மேட் மசாலா தான். அவங்க எதுவுமே வந்து ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்காங்க. மசாலா கலரே வந்து நேச்சுரலாக இருக்குது. நமக்கு கிச்சனில் அலோவ் பண்ணி நமக்கு அவங்க சொல்கிறதே வந்து பெரிய விஷயம். ஹாப்பியாக இருக்குது எனக்கு பார்க்க பார்க்க.
பஃபார் பிரியாணி. பெப்பர் லெக் பீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா பர்மா பாய் ஹோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் வெஜ்ஜு கோச் சாப்பிட்றேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங் நல்லா கம்மி தான், அதான் சூப்பராக இருக்கும். நான் டெய்லி தான் ஃபேவரட்டாக சாப்பிட்றேன். நல்லா டேஸ்ட் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் போயிட்டுருக்கேன், இடையில இருந்து மாதிரி லஞ்ச் டைம் வரும்போது நீங்கள் உட்காந்து சாப்பிட்றேன், நல்லாயிருக்கும். சார் ரொம்ப சுவாரஸ்யமாக சாப்பிட்ருக்கீங்க, என்ன சாப்பிட்ருக்கீங்க சார்? இது வந்து ஆக்சுவலாக வந்து கேரளா பிரியாணின்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிட்றதுக்கு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு 50 கிலோமீட்டர் தாண்டி போவோம், நம்ம வாழையரை தாண்டி தான் போய் சாப்பிடுவோம். அப்போ இங்கே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இங்கே வந்தால் இது மட்டும் தான் சாப்பிடுவேன், மதியானம் ஆகட்டும் நைட்டாகட்டும் இது மட்டும் தான் சாப்பிடுவேன். வேறு அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று இதில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா, 10 பேர் சாப்பிட்டாலும் நம்ம பில்லு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 1000, 1000, 2000 அவ்வளோதான் இருக்கும். அதனாலயே வந்துட்டு இந்த கடையை தொலைவு வருவேன். நாங்கள் ஃபோன் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிடுவோம், நாங்கள் வந்துட்டுருக்குறோம், அந்த பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணி வைங்க, எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிடுவோம். இது ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப செம ஸ்பெஷலாக இருக்குது. இன்னொன்று சர்வீஸ் ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. சூப்பர் சார், சூப்பர். அதனாலேயே வந்துட்டு இந்த கடையை தொலைவே வருவோம். 4 மணி ஆனாலும் வெயிட் பண்ணி இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். பசிக்குதேன்னு சொல்லி எங்கேயும் சாப்பிட மாட்டோம். இங்கே என்னோட எனக்கு பிடிச்ச ரொம்ப மிகப்பெரிய ஃப்ரெண்ட் வந்து கேட்டால் கேரளா பிரியாணி தான். ஐ லவ் கேரளா பிரியாணி. தேங்க்யூ சார். இங்கே பாருங்கள், என்ன சாப்பிட்னே தெரியல, அந்தளவுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளைன் பரோட்டா, செமையா பண்ணும்போதே செமையாக இருந்தது. இது ஸ்லோன் பரோட்டா, அதே மாதிரி பெப்பர் சிக்கன், முட்டை கிரேவி, அதே மாதிரி இதுதான் வந்து தக்காளி சிக்கன். இந்த இது நான் வச்சு முன்னாடி இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ் வந்து இந்த கடையுடைய சிக்னேச்சர் ஃபுட். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும். இது செய்யும் போதே வந்து எனக்கு அவ்வளோ சாப்பிட்ணும்னு தோணுச்சு. அந்த தக்காளியுடைய ஜூஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து இது குக் பண்ணியிருக்காங்க. அந்த புளிப்பு ஃப்ளேவருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இமேஜினேஷனில் ஒரு டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக அதை விட இது நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்லோன் பரோட்டா பாருங்கள். இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஃபேமிலியோடு வந்தால் ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு ஆள் சாப்பிட்லாம். ஒரு ஃபேமிலியோடு வாங்க, எல்லாமே வந்து எல்லா ஐட்டம்ஸ் நிறையா வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரேவி பாருங்கள், இந்த கிரேவி வந்து தேங்காய் ஊற்றின கிரேவி, சிக்கன் கிரேவி. இது தேங்காய் இல்லாத கிரேவி, ஓகேங்களா? இதை எல்லா ஐட்டம்ஸ் என்னால் சாப்பிட முடியாது, ஏன்னா அவ்வளோ பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சில ஐட்டம்ஸ் மட்டும் நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் இந்த வீடியோவில் பாருங்கங்க. பசியோடு இருக்கிறவங்க தயவுசெய்து என் வீடியோவை பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. கிளம்பி வந்து கோயம்புத்தூருக்கு வாங்க இந்த கடையில், சரியா? ரக்ஷனுடைய அப்பாவுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், அவர் தான் வந்து நம்ம இந்த கடையை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த கடை வந்து 1977 ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவோ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து சின்னதுலேருந்து ஆரம்பித்து இந்தளவுக்கு அவங்க அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு தான் இந்தளவுக்கு அவங்க இந்த பிளேஸில் வந்து இந்த நேமோட செமையாக வந்து ஃபேமஸாக இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளும் இந்த கடைக்கு வந்ததுக்கு நமக்கும் வந்து பெருமையாக இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேங்க. பரோட்டா வந்து இந்த கடையில் ஃபேமஸ். ஃபஸ்ட்டு பரோட்டா எடுத்துக்கிறேன். ஸ்பூன் தேவையில்லை. கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க, நிறைய ஃபுட் வேஸ்ட் பண்ணதில்ல. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குங்க, லேயராக இருக்குது பரோட்டா. இங்கே பாருங்கள், கனமாகவே இல்லை. பெரியவங்க கூட வந்து கண்டிப்பாக இதை சாப்பிடலாம். ரொம்ப வந்து ரொம்ப மில்லிஸாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. அதே மாதிரி வெறும் பரோட்டா எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். செமையாக இருக்குங்க, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்ட சிக்கன் குருமா சாப்பிட்றேன். காரம் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது, செமையாக இருக்குது. அப்படியே வந்து
இந்த தக்காளி ஃப்ளேவர் அந்த புளிப்பு ஃப்ளேவருக்கு நல்லா இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது. குழந்தைய கண்டிப்பாக இது சாப்பிட்லாம், நல்லா இருக்குது. அடுத்தது வந்து தேங்காய் இல்லாமல் அதே கிரேவி தான், தேங்காய் இல்லாமல் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வா, இது செமையாக இருக்குங்க. தேங்காய் இல்லாத ரொம்ப செமையாக இருக்குது. அப்படியே ராவாக வந்து அந்த சிக்கன் ஃப்ளேவர் அந்த சால்னா செமையாக இருக்குது. எனக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு. இன்னொரு வாய் சாப்பிட்றேன். கண்டிப்பாக அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் இந்த ஹோட்டல் ரன் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருக்காங்கங்க. எனக்கே வந்து நல்லா இருக்குது பார்க்க. அவங்களுடைய யூனிட்டி, அவங்க ஒத்துமையை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த குருமா தான் பிடிச்சிருக்கு. செமையாக இருக்குது. தேங்காய் போடாத குருமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த குருமா. அடுத்தது சிலோன் பொரோட்டா சாப்பிட்றேன். சிலோனுக்கு நான் போனதே இல்லை. சிலோன் பொரோட்டானா சாப்பிட்லாங்க. ஒரு பீஸ் எடுத்துக்கலாம், ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஃபேமிலியோடு நான் வரல இன்றைக்கி, நான் மட்டும் சாப்பிட வந்திருக்கேன். உனக்கு வந்து இந்த குருமாயை ஒத்துக்கிறேன். வாவ், அந்த முட்டை கிரேவி செஞ்சாங்க. நான் கேட்டேன், இது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். பட் அது உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குங்க. செமையாக இருக்குங்க. அந்த வந்து லேயர் கூட பாருங்கள், பொரோட்டா மாதிரியே இல்லை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த லைட்டாக சின்ன லேயர் தான் இருக்குது, ரொம்ப மில்லிஸாக இருக்குது. எவ்வளோ ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து சிக்கன், எக்கு, இந்த மசாலா போட்டிருக்காங்க. எல்லா மசாலாவும் வந்து ஹோம்மேடு தான் நான் பார்த்தேன். சிக்கனில் கிச்சன் ஏரியா வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி அந்த மசாலாஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லைங்க. ஏன்னா ஹோம்மேடாக வந்து அவங்க ராவாக அரைச்சி வச்சுருக்காங்க. கலர் டல்லாக இருக்குது, ஏன்னா அது நேச்சுரல் கலர், பார்த்தாவே தெரியுதுங்க. எனக்கு இங்கே பாருங்க எவ்வளோ சிக்கன் பாருங்கள், செம செமையாக இருக்குது. இருங்க, வீடியோ பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. அடுத்தது வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறது, எனக்கு பிடிச்ச தக்காளி சிக்கன் சின்ன பீஸ் பிச்சுக்கலாம். வாவ், இதுக்கு வந்து நான் பொரோட்டா வச்சு சாப்பிட்றேங்க. இந்த பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா குக்காகிருக்கு. ஆல்ரெடி குக் பண்ணதை தான் வந்து ஒரு ஆஃப் பாயில் குக் பண்ணதை இந்த தக்காளி ஜூஸ் வச்சு அகெயின் வந்து இவங்க குக் பண்ணுறாங்க. அந்த குக் பண்ணும்போதே வந்து செமையாக இருந்துச்சு. மசாலா பாருங்க, அடிச்சுக்கிறவே முடியாதுங்க. தக்காளி ஃப்ளேவரு ஒரு சிக்கனில் இந்த அளவுக்கு வந்து அது அந்த டேஸ்ட்டு வந்து இவ்வளவு சேஞ்ச் ஆகும்னு தெரியல. செமையாக இருக்குங்க பாருங்கள். என் கையில் மசாலா எதுவுமே ஃபுட் கலரிங் இல்லை, இதெல்லாம் சின்ன பவுடரில் இருக்கிற அந்த கலர்ஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோழி ரொம்ப சமரமையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து பாருங்க, பொரோட்டாவுக்கு வந்து எவ்வளோ சைடிஸ்ஸு, எக் கிரேவி. அகெயின் பொரோட்டாவை எடுத்துக்கலாம். இங்கேருந்து பிளெயின் பொரோட்டாவை நிறைய வாங்கி ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அளவாக தான் வாங்கியிருக்கேன் நான். எக் கிரேவியை வந்து எடுத்து இங்கே பாருங்கள், மிளகாய் வந்து அந்த காம்போட போட்டிருக்காங்க. காம்போட போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எக் கிரேவி செமையாக இருக்குது. எக்கில் மசாலா போட்டு எக்கு, நான் கேட்டேன் லிக்யூடாக இருக்கு குக்காக இருக்குமா அப்படி கேட்டேன். டேஸ்ட்டே வந்து நம்ம முட்டை அப்படி சாப்பிட்ற மாதிரி இல்லை. இது வந்து அந்த லிக்யூடாக அந்த நல்லா இருக்குங்க, நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் சிக்னேச்சர் ஃபுட் பாருங்க, தெரியுதா
பெப்பர் சிக்கன் சிக்னேச்சர் ஃபுட் இந்த ஹோட்டலுடையது. லைட்டாக மட்டும் எடுத்துக்கலாம், இவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட முடியாது. வா, இந்த பெப்பர் வந்து ரொம்ப ராவாக தான் இருந்தது, அதே மாதிரி அவ்வளோ குக்காக இருக்குது. குக் பண்ணால் தான் அது அந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறையா மசாலா இல்லை, பெப்பர் வந்து டாமினேட்டாக இருக்குது, ருசியாக செமையாக இருக்குது. நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கடையுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து நான் லொக்கேஷன் மேப் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் நான்வெஜ் ஃப்ரீயர்னால் வந்து இது வந்து செம வேட்டையாக இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ.